வணக்கம். உலகத்தையே மாற்றி அமைத்த இப்போ ஒரு நாடு, ஒரு இனம், ஒரு மக்கள் என்று சொல்லாமல் உலகத்தையே மாற்றி அமைத்த விதிகளை உருவாக்கியவர்கள் என்று பார்த்தோம்னா ஒரு மூன்று பேரை சொல்லுவாங்க. ஒருவர் வந்து இயற்பியலில் ஐன்ஸ்டீன். அவர் கண்டுபிடிச்ச அந்த ரிலேட்டிவிட்டி தியரிங்கிறத அவருடைய அந்த காலம் பற்றிய கோட்பாடு பெரிய ஆச்சரியமானது. உலகத்தையே அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் மாற்றி அமைச்சது. இன்னொருத்தர் உயிரினங்களுடைய தோற்றத்தை பற்றி சொன்னார். அதாவது கடவுள் இப்போ உயிர்களை படைத்தார், உலகத்தை படைத்தார் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பரிணாம வளர்ச்சியின் மூலமாகத்தான் உயிர்கள் தோன்றியிருக்க வேண்டும், எப்படின்னா ஒரு சொல் பிராணியாக இருந்து மற்றவையாக வளர்ந்து வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தையே தன்னுடைய சிந்தனையால் மாற்றியவர் ஒருவர், சார்லஸ் டார்வின். இது உலகத்தை ஒரு உழுக்கு உழுக்குச்சு. அடுத்ததாக பொது உடைமை சித்தாந்தத்தின் மூலமாக உலகையே திரும்பி பார்க்க வைத்த பெருமை கார்ல் மார்க்ஸ் என்கின்ற ஜெர்மனி நாட்டுக்காரருக்கு உண்டு. கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் அது வரைக்கும் இருந்த அந்த செய்திகளை எல்லாம் மாற்றி அமைக்க காரணம் அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், மாற்றம் என்ற ஒரு சொல் தான் மாறாதது அப்படின்னார். இது யாராலையும் சொல்ல முடியாது, மற்ற எல்லாமே மாறக்கூடியது. சில பேர் மாற்றத்தை எதிர்ப்பார்கள், விரும்ப மாட்டார்கள். சரி, இவருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளியோரமாக இல்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உலகத்தையே தன் காலடிக்கில் கொண்டு வருவேன் என்ற சொல்லிய ஹிட்லர் பிறந்த அந்த ஜெர்மனியில் தான் இவரும் பிறந்தார். இவருடைய தந்தையார் வழக்கறிஞராக இருந்ததால் ஓரளவுக்கு வருமானம் மிக்க குடும்பமாக இருந்தது. இவர் அங்கு பள்ளி படிப்பை முடித்த பிறகு அங்கிருந்த கல்லூரியில் படித்தார். பிறகு பெர்லின் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தார். படித்து முடித்த பிறகு இவருடைய எழுத்துக்களும் சிந்தனைகளும் இவரை பல்வேறு சிந்தனைகள் பக்கம் இழுத்தன. தன்னுடைய வாழ்நாளில் பட்டப்படிப்பெல்லாம் முடித்த பிறகு இவருடைய தனி தொழில் என்பதில்லை, எழுத்து. பல பத்திரிகைகளில் இவர் பணியாற்றியிருக்கிறார். ஆனால் இவருக்கு முன்பு இருந்த ஹெகல் போன்றவர்களுடைய சிந்தனையும் ரூசோ போன்றவர்களுடைய கருத்துக்களையும் படித்த பிறகு இவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் புரட்சிகரமாக இருந்ததால் அங்கிருந்து நாடு கடத்தப்படுகிறார். பிறகு இவர் வந்து பல்வேறு இடங்களில் இருக்கார். இவருடைய வாழ்க்கை மாற்றி அமைத்த பெருமை இவருடைய மனைவியாருக்கு உண்டு. இவர் 1818 பிறந்தார் என்றால் இவருடைய மனைவியாகிய ஜென்னி மார்க்ஸ் அவங்கள் 1814 இவருக்கு 4 வயது மூத்தவர்கள். அவர்கள் பெரிய பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவரோ சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் 8 ஆண்டுகள் பொறுத்திருந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். 7 குழந்தைகள் பிறந்தன. அவற்றில் 3 குழந்தைகள் மட்டும் உயிரோடு இருந்தன. மற்றவையெல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்ட வறுமையின் காரணமாக அவை நோயால் இறந்து போயின. எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பேரழகியான பெருஞ்செல்வ செல்வச்சீமாட்டியான ஜென்னி மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய கணவருடைய அறிவாற்றலால் ஈர்க்கப்பட்டவர். அதான் அத்தனை வறுமைகள். சில நேரங்களில் வீடு கிடையாதுங்கிறது கூட பரவாயில்லைங்க, ஆடைகளையெல்லாம் அடகு வைக்க வேண்டிய சூழல் வர்றப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியிருக்குமா. இவர் எப்போவாவது லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு போகிறதான இருந்தால், அப்போ அது கட்டப்பட்டிருந்த பிரிட்டிஷ் நூலகத்துக்கு போகிறப்போ சில ரொட்டி துண்டுகள் மத்தியில் வறுத்து கையில் கொடுத்து விடுவாங்களா, பைக்கில் போட்டு போவாராம். 12 மணி நேரம், 14 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இவருக்கு ஒரு பெரிய கொடை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாழ்நாளில் எப்படி ஜென்னி மார்க்ஸ் ஒரு பக்கம் வந்தாங்களோ அதுபோல் இன்னொருத்தர் வந்து சேர்ந்தாருங்க. அவர் தான் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். அதாவது எப்படி கோப்பெருஞ்சோழன் பெரும் பிசுராந்தியார் என்று ஒரு மன்னனும் ஒரு புலவனும் நட்பு கொண்டதாக நம்ம சங்கிலக்கியத்தில் பார்க்குறோமோ அதுபோல் பிசிறு என்பது ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், ஆந்தையார் தான் அவர் பேர். இதுபோல் இங்கே செல்வந்தரான ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸும் அறிவாளியான கார்ல் மார்க்ஸும் தன்னுடைய சிந்தனையால் நட்பு கொள்கிறாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் ஒத்துப்போனது எதில் தெரியுமா, எல்லாம் பொதுவுடைமையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தான். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினது தான். அவரெல்லாம் இந்த இடதுசாரி சிந்தனையுடையவர்களாக இருக்கிற காரணம் என்ன என்றால் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான். அவருடைய அந்த கடும் உழைப்பு, கடும் வறுமை, கடும் எத்தனையோ இருந்ததுங்க. இப்போ ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் என்ன பண்ணார்,
தனக்கு வந்த சொத்தின் ஒரு பகுதியில் இவருக்கு மாதந்தோறும் வருமான வரும்படி செஞ்சார். ஒரு $350 பணம் வர்ற மாதிரி செஞ்சு வச்சார். இருந்தாலும் கூட இவரால் சமாளிக்க முடியல. இன்னும் கொடுமையாக சொல்வதாக இருந்தால், அவருடைய குழந்தை இறந்தபோது அவர்கள் வந்து கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. நீ பிறந்தபோது தொட்டில் வாங்குவதற்கு எங்களிடத்தில் பணம் இல்லை, நீ இறந்தபோது சவப்பட்டி வாங்கக்கூட எங்களுக்கு பணம் இல்லையே என்று இரண்டு பேரும் கண்ணீர் விட்டார்கள் என்று சொன்னால், உலகத்தை மாற்றி அமைக்கிறவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நாம் சாதாரண சோதனைகளுக்கெல்லாம் மிரண்டு போகிறோம். ஐயோ, எங்கள் வீட்டில் கரண்ட்லாம் போச்சு, நான் டிவி பார்க்க முடியல, இன்றைக்கி என்ன ஓடுச்சுன்னு தெரியல என்று கவலைப்படுகின்ற நம்முடைய கவலை ஈனக்கவலைமாம் பாரதி. இந்த கவலை ஒருவரும் இருக்க உலகத்தை மாற்றி அமைக்கின்ற பெருமக்கள் பட்ட துயரங்களை பாருங்க. எல்லாவற்றுக்கும் உடனிருந்ததோடு மட்டுமில்லை, எங்கல்ஸ் அவர்கள் இவருடைய சிந்தனையிலும் உடனிருந்து இவருக்கெல்லாம் செயலாற்றினார். இவர் 1844 தான் எங்கல்ஸ் அவர்களை சந்திக்கிறார். பிறகு இவர் 83 மரணமடைகிற வரைக்கும் அவரோடு அவர்களுடைய நட்பு தொடர்கின்றது. மூலதனம் என்கின்ற நூலை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் அத்தனை காலம். பயணப்படுகிறார், பல இடங்களில் பயணப்படுகிறார், மீண்டும் 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 படிக்கிறார். லண்டன் நான் போயிருந்தபோது ஒரு நாற்காலியை காமிச்சாங்க, இங்கே தான் கார்ல் மார்க்ஸ் உட்கார்ந்து படிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கையில் ஒரு பென்சில் வச்சுருப்பாராங்க, திரும்ப சின்ன 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 கோடுகளாக போட்டுக்கிட்டே இருப்பாரான். அவ்வளவு படித்ததன் காரணமாகத்தான் அந்த மூலதனம் எழுதப்பட்டது. இப்போ தமிழில் கூட அந்த மூலதனம்ங்கிற நூல் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட போது அதனுடைய அந்த விற்பனையை பார்த்தப்ப எல்லாருக்கும் அதனுடைய ஈர்ப்பு தெரிஞ்சது, அந்த புத்தகத்தினுடைய ஈர்ப்பு தெரிஞ்சது. இப்படி சிரமங்களுக்கு இடையில் அவர் படைத்த அந்த செய்தி, இதுக்கு நடுவில் பல முறை நாடு கடத்தப்படுறார், பல முறை ஊருக்கு வெளியில் கொண்டு போக சொல்லி அதை விடப்படுறார். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வறுமையோடு எப்படி பாரதி போராடினாரோ அதுபோல் வறுமையோடு போராடிய அந்த பெருமை அவர்களுக்கு இருந்தது. இவரோடு ஈருடல் ஓர் உயிராக இருந்த ஜென்னி மார்க்ஸ் 1881 மரணமடைகிறார். பிறகு 2 இவருக்கு ஏற்பட்ட அந்த மூச்சடைப்பு நோய் அந்த இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டிருந்தார். 2 தான் தன்னுடைய மனைவியை பிரிந்திருந்தார், அதற்கு பிறகு இருக்க முடியவில்லை. நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். அப்படி அவர் யோசித்து கொண்டிருந்த போது சற்று நேரத்தில் லோவை பார்த்தபோது அவர் உயிர் பிரிந்திருந்தது. அந்த மரண இறுதி அஞ்சலின் போது பேசுகின்ற பெருமக்களில் ஒருவர் கூறுகிறார், ஆம், அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருடைய மரணம் இவ்வளவு உயர்வாக சொல்லப்பட்டது வேறு யாருக்கும் இல்லைங்க. 75 காலம் அவர் சிந்தித்து தந்த அந்த உழைப்பு என்பதுதான். எல்லாம் பொதுவாக இருந்தால் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் யாரும் இல்லை, ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பவர் இந்தியாவில் இல்லையே. யார் சொல்கிறார்? பாரதியினுடைய பாட்டு. அப்படி என்றால் அவ்வளவும் தரப்பட்டால் எல்லாவற்றுக்கும் கல்வி, பயணம், மருத்துவம் என்று அத்தனையும் பொதுவுடைமையாக இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இதுதான் அவர்கள் கண்ட கனவு. அவருடைய கல்லறை லண்டனில் இருக்குது. அதை தகர்ப்பதற்காக சில பேர் முயன்றார்கள், ஆனாலும் கூட இன்றைக்கும் அது பெருமையோடு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய எழுத்தும் அவருடைய அறிவும், அறியப்பட்ட ஒரு உலகத்தை மாற்றி அமைத்த அறிவு அவருக்கு இருந்தது. கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைகள் என்றைக்கும் என்றைக்கும் வென்று கொண்டே இருக்கும் என்றால் அதற்கு காரணம் மூலதனம்தான். நல்லவர்களுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், உலகை மாற்றியவர்களுடைய வரலாற்றை யோசித்து பாருங்கள், நாமும் அவர்களைப் போல மாறுவதற்கு முயற்சிக்கலாம். நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து